நாட்டில் பல பேர் ஏமாற்றப்படுறாங்க, வேலைக்குன்னு கூட்டிகிட்டு போய் அங்கே சாப்பாடு தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதை பற்றி எப்படி தடுக்கிறது, அதை என்ன பண்ணலாங்கிறத அங்கே குவைத்திலிருந்து அதை பற்றி நம்ம முருகேசனன் விளக்கமாக சொல்லுவார். அங்கே போய் வீடியோக்குள்ளே பார்க்கலாம். பன்னி வலைவலி நேயர்களுக்கு வணக்கம். நான் கல்யாண முருகேசன் குவைத்து நாட்டிலிருந்து பேசுகிறேன். தாய் தமிழ்நாட்டிலிருந்து வேலை வாய்ப்புக்காக வளைகுடா நாடுகளுக்கு வரும் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு ஒரு சிறிய ஆலோசனை வழங்கவே இந்த காணொளி. குறிப்பாக குவைத்து நாட்டிற்கு வரும் அன்பு தம்பி தங்கைகள் சரியான முகவரை அணுகி, சரியான நிறுவனத்தை அணுகி தங்களது வேலை வாய்ப்புகளை உறுதி செய்து கொள்ளுமாறு அன்போடு வேண்டுகிறோம். இப்பொழுது வலைத்தளங்களில் எண்ணற்ற போலி வலைதளங்களை ஆரம்பித்து போலியான வாக்குறுதிகளையும் உறுதிப்பாட்டினையும் அளித்து எண்ணற்ற இளைஞர்கள் ஏமாற்றப்படுவதை நாங்கள் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். சென்ற வாரம் வரைக்கும் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டிலிருந்து ஒரு 7 பேர் உட்பட ஒரு 150க்கும் மேற்பட்டவர்கள் இங்கே கொண்டு வரப்பட்டு அவர்களுக்கு சரியான வேலை அளிக்காமலும், குடியிருப்பு அளிக்காமலும், சரியான உணவு வசதி இல்லாமலும் தத்தளித்து வருகிறார்கள். அந்த வகையில் நாங்கள் மேற்கொண்டு விசாரிக்கும் போது அவர்கள் சொன்ன முகவர்கள் எல்லாருமே தவறானவர்களாக இருக்கிறார்கள். ஆகையால் தான் அவர்கள் இங்கே ஒரு சரியான நிறுவனத்திடம் ஒப்படைக்காமல் அவர்களை ஏமாற்றப்பட்டு அவர்கள் இங்கே துன்பத் துயரத்தில் இருந்து வருகிறார்கள். இனி வரும் காலங்களில் தமிழகத்திலிருந்து வருகிற சகோதர சகோதரிகள் தங்களது கடவுச்சீட்டையோ பணத்தையோ கட்டுவதற்கு முன்பும் இங்கே குவைத்தில் இருப்பவர்களிடம், சரியான நபர்களிடம் உறுதி செய்துவிட்டு அந்த மேற்கொண்ட நடவடிக்கையை எடுக்க வேண்டும். நீங்கள் வேலைக்காக காத்திருப்பவர்கள் அந்த ஆதங்கத்தில் இருப்பீர்கள். ஆனால் ஒரு நல்ல நிறுவனத்தில் நல்ல முகவர்களை நாடி அதை நீங்கள் செய்ய வேண்டும். இந்த குவைத்து தூதரகம் சமீபத்தில் ஒரு பட்டியலை வெளியிட்டிருக்கிறது. எதையெல்லாம் போலியான முகவர்கள், போலியான நிறுவனங்கள், அதாவது கருப்பு பட்டியலில் உள்ள நிறுவனங்கள் என்று ஒரு வரிசைப்படுத்தப்பட்ட ஒரு பட்டியல் வெளியிட்டிருக்கிறது. அந்த பட்டியலை நீங்கள் வலைத்தளங்களில் பார்க்கலாம். அந்த பட்டியலை பார்த்துவிட்டு அதன்படி நீங்கள் நல்ல நிறுவனத்தை தேர்ந்தெடுங்கள், நல்ல முகவரை தேர்ந்தெடுங்கள். பின்பு இங்கே வந்த பிறகு தயவுசெய்து நீங்கள் கஷ்டப்படுவதை நாங்கள் பார்க்க விரும்பவில்லை. ஆகையால் என்னுடைய முகநூலில் கூட கல்யாண முருகேசன் வேர்குடி என்ற முகநூலில் நான் பதிவு செய்திருக்கிறேன். இங்கே இருப்பவர்கள் உங்களுக்கு சரியான தகவல் ஒருவேளை சொல்ல இயலவில்லை என்றால் என்னையும் என்னை போன்ற சில தம்பிமார்களுடைய எண்ணையும் கொடுத்திருக்கிறேன். அவர்களை தொடர்பு கொள்ளுங்கள். அவர்கள் கட்டாயம் உங்களுக்கு உதவுவார்கள். முடிந்த வரைக்கும் மற்றவர்களிடம் விசாரித்து சரியான தகவலை சொல்வார்கள் என்று அதில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த செய்தியை மற்ற நண்பர்களுக்கும் தம்பி தங்கைகளுக்கும் பரப்புங்கள். இந்த செய்தியை, இந்த வலைவலியை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த வலைவலி பக்கத்தை விரும்பி மற்றவர்களுக்கு பகிருங்கள். இதை சப்ஸ்கிரைப் செய்து அந்த மணி என்ற அந்த பெல்லை அழுத்துங்கள். எல்லாருக்கும் அது பயன்படுமாறு உதவுங்கள். நன்றி.